தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி சில பிரபலங்கள் அதுக்கப்புறம் நகைச்சுவை நடிகராக மாறியிருக்காங்க. அவங்க இயக்குன படங்கள் கை கொடுத்துச்சோ இல்லையோ, அவங்க நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு கை கொடுத்து பிரபலமாக வச்சிருக்கு. அந்த வகையில் டைரக்ஷனில் இருந்து நகைச்சுவை நடிகர்களாக மாறின பிரபலங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கம்புலி அஜித் நடிப்பில் ரிலீஸான ரெட் படத்தை சிங்கம்புலி தான் இயக்கி இருந்தார். அதுக்கப்புறம் சூர்யா ஜோதிகா நடித்த மாயாவி படத்தை இயக்குனார். சிங்கம்புலி பல படங்களில் வசனமும் எழுதியிருக்காரு. பாலாவோட இயக்கத்தில் ரிலீஸான நான் கடவுள் படம் மூலமாக நடிகராக அறிமுகமானார். இப்போ பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிச்சிட்ருக்காரு. மனோபாலா தமிழ் சினிமாவில் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் மனோபாலா. இவர் 1982 கார்த்திக் சுகாசினியோட நடிப்பில் ரிலீஸான ஆகாய கங்கை படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் மனோபாலா 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிட்டார். மனோபாலா பல படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் நடிச்சிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 175 மேற்பட்ட படங்களில் நடிச்சிட்டார். ரமேஷ் கண்ணா 1999 அஜித் தேவயானியோட நடிப்பில் ரிலீஸான தொடரும் படத்தை இயக்கியிருந்தார். இவர் விக்ரமனுடைய உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் மூலமாக நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், படையப்பா, வில்லன் போன்ற பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிச்சிட்டார். தம்பி ராமையா, மனுநீதி, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் போன்ற படங்களை இயக்குனவர் தான் தம்பி ராமையா. மலபார் போலீஸ் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் தம்பி ராமையா நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் பல படங்களில் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிச்சிட்ருக்காரு. மைனா படத்தில் இவரோட நடிப்புக்கு துணை நடிகருக்கான தேசிய விருதையை கொடுத்துருந்தாங்க. ரவிமரியா தமிழ் சினிமாவில் ஆசை ஆசையாய் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் ரவிமரியா. இந்த படத்துக்கு முன்னாடியே குசி படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வெயில், பூலோகம், ஜில்லா போன்ற பல படங்களில் நடிச்சிட்டாரு. ரவிமரியா பெரும்பாலான படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தான் நடிச்சிட்ருக்காரு. கேப் கிடச்சா வில்லன் கதாபாத்திரம் கூட பண்ணுவாருங்க. அந்த அளவுக்கு திறமைகள் ரவிமரியாக்குள்ளே இருக்குது.